நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரின் போது உறுப்பினர்கள் தனி மனித இடைவெளியை கடைபிடித்து தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை உறுதிப்படுத்துவது குறித்து மாநிலங்களவைத் தலைவரும் குடியரசுத் துணைத் தலைவருமான வெங்கையா நாயுடு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார் நாடாளுமன்ற உறுப்பினர்களை எவ்வாறு அமரச் செய்வது என்பது தொடர்பான விதிமுறைகள் குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற இரு அவைகளுக்கும் சென்ற அவர்கள் இருவரும் அந்த சபைகளில் உறுப்பினர்களின் இருக்கை வசதிகளை எவ்வாறு ஏற்படுத்துவது என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் இரு அவைகளின் நடவடிக்கைகளையும் நடத்துவது தொடர்பாக ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட விரிவான ஆலோசனையின்படி வெங்கையா நாயுடுவும் ஓம் பிர்லாவும் அங்கு சென்று பார்வையிட்டுள்ளனர் மக்களவை கூட்டத்தொடர் நடைபெறும் போது நாடாளுமன்ற மாநிலங்களவையிலும் மக்களவை உறுப்பினர்கள் அமரும் வாய்ப்புகள் குறித்தும் அதேபோல் மாநிலங்களவை உறுப்பினர்கள் இரு அவையிலும் அமரும் வகையிலும் வசதிகளை ஏற்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது மாநிலங்களவையை பொறுத்தவரை தனி மனித இடைவெளியுடன் நூற்று இருபத்தேழு உறுப்பினர்களை அமர வைக்க முடியும் அதே நேரத்தில் மக்களவையில் இருநூற்று தொன்னூறு பேரை உட்கார வைக்க முடியும் நாடாளுமன்ற வளாகங்கள் மற்றும் பார்வையாளர்கள் பகுதிகளில் இருக்கைகளை அமைப்பது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது தவிர அப்படிச் செய்வதால் ஏற்படும் தொழில்நுட்ப ரீதியான பிரச்சினைகள் அவற்றை எதிர்கொள்வது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது மேலும் மாநிலங்களவை மற்றும் மக்களவை செயலக உயர் அதிகாரிகள் உறுப்பினர்களின் இருக்கை தொடர்பாக ஆய்வு செய்து விரிவான தகவல்களை தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டது தவிர புதிதாக மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அறுபத்தோரு பேரில் நாற்பத்தி இரண்டு பேர் நாளை பதவியேற்க இருப்பதை உறுதி செய்துள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் வெங்கையா நாயுடு கேட்டறிந்தார் பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்